வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்டன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரீ செட் வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ செட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல அப்படின்னா ஃப்ரீ செட் எப்படி ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ப்ரீ செட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ரீ செட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கைன்மாஸ்டரில் இம்போர்ட் ஆகிட்டு கரெக்டாக ப்ராஜெக்ட் வந்து செட் ஆகிடும். ஸோ இதில் சொல்கிற சேஞ்சஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு ஒரு வீடியோஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே பீட் எஃபெக்ட் வச்ச மாதிரி தான் இருக்கும், அதனால் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 செகண்டுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வச்சுருக்கோம், நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பீட் எஃபெக்டை வச்சுருக்கோம். சேம் அதே மாதிரி தான் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே டிஃப்ரெண்ட் ஆஃப் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நீங்கள் மாற்றி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் இருக்கிற மாதிரியே ஃபோட்டோஸை மட்டும் கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஃபோட்டோக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே செப்பரேட்டாக தனித்தனியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் எல்லாமே செட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து கலர்ஃபுல்லாக வந்து எல்லா ஃபோட்டோஸுமே லவ்லியாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோஸை நம்ம ஃபுல்லாகவே கரெக்டாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பாட்டு கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுலேயே தான் ஆடியோ எல்லாமே இருக்கும். சில பேர் டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க, ஸோ அதனால் ப்ரீ செட்டை கரெக்டாக வந்து நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ சூப்பராக வந்துடும். டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.